வந்து சேர்ந்தது. குறிப்பாக எனக்கு பாடிக்கணும் சொல்ல தெரியல ஓட்டுநர்கிட்ட. டாக்டர் வரிதையா பேசினதுக்கு பிறகு ஏன் பேசுவதற்கு முன்பு கூட நான் எந்த மேடையிலும் பேச மாட்டேன். காரணம், அவர் சொன்னதற்கு தாண்டி புதிதாகவோ பெருசாகவோ நம்மளால் என்ன நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் கூட என்னோட என்னை வந்து முடிவாங்கிக்கு அழிந்துவிட்ட காரணத்தினால ஒரே ஒரு பதிவு மட்டும்தான் நான் செய்ய முடியும். இன்றைக்கு சுற்றுச்சூழலுக்கு எதிராக, மக்களின் வாழ்வாதார உரிமைகளுக்கு எதிராக, மக்களின் வாழ்வுரிமைக்கு எதிராக நடத்தப்படும் அத்தனை வன்முறைகளும் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம் இது என்னுடைய பிரச்சனை, எது இது என்னுடைய தொழில் சார்ந்த பிரச்சனை, இது என்னுடைய சமூகம் சார்ந்த பிரச்சனை, என்னுடைய சமுதாயம் சார்ந்த பிரச்சனை என்ற பார்வையிலேயே பல பொதுவான விஷயங்களையும் நாம் பார்க்க பழகிட்டோம். இது கடலோர மக்களுடைய பிரச்சனை, இது விவசாயிகளின் பிரச்சனை அப்படின்னு. அப்படி இல்லை, ஒன்றோடு ஒன்று தொடர்பில்லாத எதுவுமே கிடையாது இயற்கை வடிவமைப்பிலே என்ற உண்மையான ஆழமான புரிதலிலே எங்கு எது நடந்தாலும் எங்கோ யாரையோ பாதிக்க போகின்றது, பாதித்து கொண்டுதான் இருக்கின்றது. இது நம் இந்த புரிதல் நமக்கு வருகின்ற பொழுது காலம் கடந்தது. எங்கு எது நடந்தாலும் மற்றவர்களையும் பாதிக்கின்ற விஷயமாகத்தான் இருக்கின்றது. இயற்கை சூழலை பொறுத்தவரை, சுற்றுச்சூழல் அமைப்பை பொறுத்தவரை, நம்முடைய வாழ்வாதார தளங்களை பொறுத்தவரை எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக சார்புடையதாகவே இருக்கின்றது. எனவே நாம் வந்து அப்சர்வர்ஸா வெளியே நின்று பார்க்கின்ற, ஓ அவங்களுக்கு அந்த பிரச்சனை என்று பார்க்கின்ற, ஓகே மாற்றி எல்லாமே எல்லாருக்குமான பிரச்சனைகள் தான், பொதுவான பிரச்சனைகள் தான் என்று கைகோர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்றைக்கு வருகின்றதோ அன்றைக்கு தான் வலுவான எதிரிகள் இயற்கை சூழலுக்கு, வாழ்வாதார உரிமைகளுக்கு, அடிப்படையிலே நம்முடைய வாழ்வுரிமைகளுக்கு எதிராக நிற்கக்கூடிய வலுவான எதிரிகளை எதிர்த்து நாம் போராடி நம்முடைய உரிமைகளை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஏற்கனவே காலம் பல இழந்து விட்டோம். ஒரு ஆபத்தான ஒரு சூழல்ல இன்னைக்கு நம்ம வந்து நிற்கணும். இந்த கைகோர்ப்பு உடனே நடந்துருந்துச்சுன்னா சின்ன பாதிப்புகள் கூட வராமல் நம்ம தடுத்திருக்க முடியும். ஆனால் நம்ம அந்த சூழலில் நம்ம கைகோர்க்கல. காரணம், நம்ம அறிவு தளத்தில் நம்ம இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளவே இல்லை, பரிமாறிக்கொள்ளவே இல்லை. இன்றைக்கு இந்த தளத்திலே ஒரு பரிமாற்றம் நடக்கின்றது. டாக்டர் வரிதையாவாத ஒருவர் வந்து நமக்கு தெளிவுகளை தருகின்றார் என்றால் அது பற்றி நம்ம உள்வாங்கிக்கிட்டு எவ்வளோ பேராபத்தில் இருக்கிறோம், இனிமேலும் காலம் தாழ்த்தினா நம்முடைய தலைமுறைகளுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. மிகப்பெரிய அழிவை நோக்கி நம்முடைய கண் முன்னாலேயே மிகப்பெரிய அழிவுகள் நடக்க சூழல் நடக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கின்றது. எந்த நேரம் எது நடக்குமோ எனக்கு தெரியாத ஒரு சூழல், அடுத்த தலைமுறை என்று ஒன்று இருப்பதற்கே வாய்ப்பில்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் என்ற புரிதலை நாம் நமக்குள் உள்வாங்கி மற்றவர்களுக்கும் அதை ஒரு பரப்புரை செய்து மற்றவர்களை இந்த மிகப்பெரிய ஒரு பணியிலே நம்முடைய அடுத்த தலைமுறைக்கான ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்த வேண்டிய மாபெரும் கடமையும் பொறுப்புணர்வையும் உணர்ந்து நாம் உடனடியாக களமிறங்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. நான் ஒரு பெரிய பேச்சாளர்லாம் கிடையாது. நான் பேசுறது வந்து நான் கடலோர போராடி சுற்றுச்சூழல் போராடி அந்த அனுபவத்தில் பார்க்கின்ற சில விஷயங்கள் நாம் அனைவரும் ஒன்று சேராத ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ஸ்டக்கிள் நமக்கு இருக்கு. என்றைக்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்க்கின்றோமோ, என்றைக்கு பொதுவான பிரச்சனை எங்களுடைய பிரச்சனை என்று எல்லாரும் உணர்த்து நம்முடைய எதிரிகளை நாம் அடையாளம் காட்டுகின்றோமோ அன்றைக்குத்தான் நம்முடைய போராட்ட களம் தெளிவான யுக்திகளை திட்டமிட முடியும் செயல்பாட்டிலேயே நாம் இறங்க முடியும். நமக்குள்ளேயே புரிதல் இல்லாமல் நமக்குள்ளேயே ஒரு விலகலோட இருக்கின்ற ஒரு சூழல் நீடித்தான் அனைவருமே அடைந்து போவோம். இன்றைக்கு காலத்தின் நெருக்கடி நாம்
நாம் கைகொடுக்க வேண்டிய நெருக்கடி இல்லை, நம்முடைய கடமை நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு. இது கூட ஒரு சுயநலமான ஒரு சிந்தனையா கூட இருக்கலாம். நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு, இந்த பூமியை காப்பாத்திக்கிறதுக்கு, இந்த மண்ணை காப்பாத்துறதுக்கு, கடலை காப்பாத்துறதுக்கு, இல்லை இல்லை அந்த மாதிரி இந்த நேரத்தையும் நம்ம திட்டம்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய நீர் நமக்கு சொந்தம் இல்லை, நிலம் நமக்கு சொந்தம் இல்லை, கடல் நமக்கு சொந்தம் இல்லை, நீங்களும் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று கூட நமக்கு சொந்தம் இல்லை என்ற நிலை அந்த த்ரெஷோல்ல இருக்கிறோம். த்ரெஷோல்ல தாண்டிக்கணும் கூட சொல்லணும். இன்றைக்கு வீட்டுக்கு வீடு புற்றுநோய் தூத்துக்குடியெல்லாம் பொறுத்தவரை எல்லா இடமும் பார்த்துட்டான். நான் ஏன் உள்ள ஆய்வு செய்திருக்கின்ற காரணத்தால் ஒரு ஆணித்தரமாக சொல்ல முடியுது, ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு புற்றுநோயாளி. நம்ம நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளியை புற்றுநோயாளி அவங்களுக்குரிய ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதற்கான முனைப்புகளில் ஈடுபட்டு கொடுக்குறவங்களா மட்டுமே இருக்கும். இதற்கான காரண காரியங்களை புரிந்து கொள்ளாமல் இனியும் தொடரும் இந்த சோகங்களும் வேதனைகளும். இதை தடுத்து நிறுத்துவது நம்முடைய கையில் இருக்கு. நிறைய பேச ஆசை டாக்டர் வைத்தியா பேசியிருந்த கேட்டதா, அவர் சொல்றதுலேருந்து நான் எப்பவுமே மைண்ட் எடுத்து பேசிட்டேன். என்னுடைய வேதனையை மட்டுமே நான் பதிவு செய்வோம்னாக இங்கே நான் பேசிக்கிறேன். நமக்கிடையே இருக்கக்கூடிய ட்ரிஃப்ட், ஜாதியாக இருக்கலாம், பதமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், பல்வேறு புரிதல்கள், நிலைப்பாடுகள், எதுவாக இருக்கலாம், கட்சி சார்புகளாக இருக்கலாம், இவை எல்லாம் நமக்கு எதிராகவே நம்மை செயல்பட வைக்கின்றன. இன்றைக்கு மிகப்பெரிய அவலம் என்னன்னா நம்மை அடைத்துக் கொண்டிருப்பது நாமே தான். எதிரிகளுக்கு எதிராக நாம் கைகொடுத்தால் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும், நம்முடைய குழந்தைகளை காப்பாற்றிக் கொள்ள முடியும், நம்முடைய மண்ணையும் நம்முடைய பொது சொத்துக்களையும் நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியும், நமது நீரை காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆனால் நாமே நமக்கு எதிரியா, நம்ம கையாலே நம்ம கண்ணத்திக்குது வெதர முடியாம நம்ம ஒரு தவறான பாதைகளை தேர்ந்தெடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். டாக்டர் வைத்தியா போன்றவர்கள் நமக்கு தருகின்ற இந்த அறிவு வெளிச்சத்திலே அடுத்து நம்ம என்ன செய்யணும், நம்முடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள, நீர் மீதான ஒரு உரிமையை பாதுகாத்துக் கொள்ள, மண் மீதான உரிமையை பாதுகாத்துக் கொள்ள, காற்றின் மீதான உரிமையை பாதுகாத்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையிலே செயல்திட்டங்களை வகுத்து நாம் செயல்பட வேண்டும். எனக்கு நீர் பற்றி ஒரு பேசியிருந்ததுனால அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்க அவர் சொன்னது மீறி நான் பெருசாக அவங்க சொல்லியிருக்க போறதில்லை. ஆனால் ரெண்டே ரெண்டு சம்பவம், வீரேந்திரகுமார் மாத்ருபூமி சீஃப் எடிட்டர்ல வீரேந்திரகுமார் ஒரு முறை யுஎஸ்க்கு போயிருக்கும் போது ஒரு நாள் பத்திரை எடுத்து வாசிக்கிறாரு, மலப்புழ ரொம்ப மலப்புழ ஒசை அப்படின்னு இருக்கு. அவர் மலப்புழா சார்ந்தவர், உடனே அவருக்கு அதிர்ச்சியில மலப்புழாக்கு ரீட் பண்ணி கேட்கிறார், அங்க பத்திரிகைகள்ல பாருங்க என்ன செய்தி ஏதாவது வந்திருக்குதான் பாருங்க, இங்க இந்த செய்தி வந்திருக்கு, ஃபார் சேல் ஆஃப் ரிலீஸ் என்ற செய்தி அமெரிக்க பத்திரிகைகளிலே வந்திருக்கு. மிகப்பெரிய அதிர்ச்சி. அப்போ நம்முடைய ஊர் நமக்கு தெரியாமல் விலை பேசப்பட்டு கொண்டிருக்கலாம், நமக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் வாங்கினவன் வந்து இடத்தை காலி பண்ணுவான், கிடம்பு இடத்தை விட்டுமா, அன்றைக்கு தான் தெரியும். என்றைக்கோ ஒரு நாள் நம்முடைய ஊர் விற்கப்பட்டு விட்டது. சட்டீஸ்கர் ஷிம்னா, அதே கதம்தான். இவர் ஷிம்னா 27 கிலோமீட்டர் ஒன்றும் விற்றுருக்காங்க, ரேடியம் வாட்டர்ஸ்க்கு லீஸ் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல என்ன செய்யலாம், அந்த பகுதியில் நீங்கள் தண்ணீர் எடுக்கக்கூடாதுமா. கொஞ்ச நாள் கழிச்சு அதை தாண்டி அவங்க அவன் எடுத்துருக்க அந்த டிஸ்டன்ஸையும் தாண்டி உள்ளவங்கள்ட்ட இங்கேருந்து தான் தண்ணி வருது, அதனால நீங்கள் எடுக்கக்கூடாது என்ற கருத்தை எடுத்தான். அதற்கப்புறம் மட்டும் இல்லாம விவசாயம் செய்யறவங்க நிலத்தடி நீர் எங்கிட்ட வருது, அப்புறம் அதையும் தாண்டி இன்னும் தூரம் உள்ள போய் வீடுகள்ல பம்ப் செட்டு பைப் வச்சிருக்கவங்கள்ட்ட இந்த தண்ணி தான் நீங்க அடிச்சா வருது, அதனால நீங்க எங்களுக்கு பணம் கட்டணும், வரி கட்டணும் என்ற நிலை பொலிவியால நடந்தது போல ஒரு சூழல் நமக்கு வரப்போம். பொலிவியால தண்ணீர் தனியார் மயமாக்கப்பட்ட பொழுது என்ன நடந்தது, வீடு வீடாக புகுந்து மழை தண்ணீரை குடித்தவர்களை கூட அடைத்து ஜெயில குடிச்சு ஜெயில போட்டான். மழை தண்ணீரை தண்ணீர் முழுக்க முழுக்க எங்களுக்கு சொந்தமானது, உங்க நாடு வெத்திருச்சு எங்களுக்கு தனியாருக்கு மழை தண்ணீரை கூட
பிடிக்க உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது என்று சிறையில் அடைக்கப்பட்டார். தண்ணிக்கு வழி இல்லாமல், வாங்கவே வழி இல்லாமல், மொட்டை மாடியில் பாத்திரங்கள் வச்சு மழை தண்ணீரை பிடித்தவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த சூழலுக்கு வராதது மட்டும் நம்ம எந்த கட்டத்தை நினைத்துடவே முடியாது. உத்தரவாதமே இல்லை, நடக்கும், கட்டாயம் நடக்கும். இங்க அதை நோக்கி பயணிக்க ஆரம்பித்துவிட்டன ஆதிக்க சக்திகள். ஒரு நாள் நம்ம வீட்டில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அவர்களுடைய அனுமதி இல்லாமல் வைக்க முடியாத ஒரு சூழல் வரும், நிச்சயமாக வரும். வரணுமா? கைகோர்ப்போம், கடமை நல்குவோம், உரிமைகளை தக்க வைத்துக் கொள்வோம். நன்றி.